ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இவ்வளோ இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முத நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு கிழங்கையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு நம்ம கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மித்த பொருளை வந்து இதில் ஆட் பண்ணி பிசைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக இருக்கும். பாருங்கள், பூரி மாவு மாதிரி வந்துட்டு. இதில் நான் மீடியம் சைஸ் பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது, உருளைக்கிழங்கு முட்டை பிடிக்காத குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் மிளகு சீரகம் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அரை ஸ்பூன். அப்புறம் உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசால் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு முட்டை ஊற்றி பிசையினா பிசையலாம், பிரெட் க்ரம்ஸ் கம்மியாக இருந்தால் ஒரு முட்டை போதும். பிரெட் க்ரம்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு முட்டை ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு. முட்டை தான் சாஃப்டாக இருக்கும் இதில். இப்போ நான் ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து மேஜிக் கரண்டிக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம பிசைஞ்சு விட்டுக்குருவோம். இப்போ சிக்கன் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரெடிமேட் பொடி. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணனால எடுத்துக்கோங்க. ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மேட்ச் பண்ணிக்கிடுவோம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான், உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஈவனாக. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் கண்ட பலகாரம் வாங்கி கொடுக்குறது போல் இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை நம்ம பொட்டேட்டோலாம் சேர்த்துருக்கறனால குழந்தைகளுக்கு நல்லா வெயிட் போடும். பாருங்கள், நல்லா ஒன்று போல் மசிச்சு விட்டாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பசப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறலாம். இப்போ எனக்கு லைட்டாக ஈரப்பசப்பு இருக்குது, அதனால் ஒரு ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மேட்ச் பண்ணிக்கிடுவோம். நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாத்திரத்துலையும் ஒட்டாமல் நம்ம கையிலையும் ஒட்டாமல் அழகாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்மளுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க கலவை வந்து இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன சேஃப் பிடிச்சாலும் அந்த சேஃப்க்கு மாறும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு என்ன சேஃப், குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சரி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிடுவோம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் நான் அடுப்பில் வைக்கேன். இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்தளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த அளவு ஆயிலே போதுமானதாக இருந்தது. நம்ம செய்ய போகிற ரெசிபியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் குடிக்காது, அதனால் இந்த அளவு ஆயிலே போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை வந்து இதில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆயிலில் நான் பொரித்து எடுக்கேன். கையில் வந்து எண்ணெய் பட்டுறாமல் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. ஸ்வீட்டு, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க முக்காசி இதுலேருந்து பிரெட் க்ரம்ஸ் தான், அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். அது போக நம்ம கரம் மசாலா அப்புறம் வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நமக்கு ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே ஈவனாக இருக்கும். சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, கோல்டன் ப்ரௌனாக. இதை அடிக்கடி கரண்டி வச்சு நம்ம வந்து அப்படிக்கப்போ திருப்பி விட்டுக்கிறணும். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக திருப்பி விட்டுட்டோம்னா உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்புறம் சட்டுன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக மாறிடும், டார்க் ப்ரௌனிஷாக. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பபுள்ஸ்லாம் ஓரளவு குறைஞ்ச பிறகு நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பபுள்ஸ் ஓரளவு குறைஞ்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. இதை இந்த மாதிரி நல்லா கரண்டிட்டு பரட்டி விட்டுட்டு
நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. எண்ணெய் குடிக்கும்னு பயப்படாதீங்க, எண்ணெய் குடிக்கவே குடிக்காது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இதாயிரும், உங்களுக்கு எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நீங்கள் சூப்பராக இதை ட்ரை பண்ணலாம், செமையாக இருக்கும் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும். இப்போ மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் போடும்போது கவனமாக போடுங்க, எண்ணெய் கையில் பற்றாமல். எண்ணெயும் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா,